வணக்கம், வெல்கம் டு சிவில் தெரல். இந்த வெயில் காலத்தில் ரூஃப் பங்கீடு போடும்போது ரூப் ஸ்லாப்ல மேல்பரப்பில் கிராக் வந்துடும், பெரும்பாலான ரூப் ஸ்லாப்ல கிராக் வரும். அந்த மாதிரி அந்த கிராக் வரதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மேற்பரப்பு சீக்கிரமாக ட்ரை ஆகும், அதாவது காங்கிரீட்டில் இருக்கிற தண்ணி வந்து வேகமாக ஆவியாகனால மேற்பரப்பு ட்ரை ஆகும். அப்படி வேகமாக ட்ரை ஆகும்போது காங்கிரீட்டில் கிராக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது வராமல் எப்படி தடுக்கலாம், இல்லை வந்த கிராக்கை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக காங்கிரீட்டில் கிராக் வரதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம காங்கிரீட்டில் பயன்படுத்தும் மணல் ஜல்லி சரியான அளவில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மணலில் சில்ட்டு சைஸ் அதாவது டஸ்ட்டு வந்து அதிகமாக கலந்துருக்கக்கூடாது. அப்படி அதிகமாக சில்ட் மாதிரி இருக்கிற டஸ்ட்டு வந்து அதிகமாக கலந்து இருந்தாலையும் காங்கிரீட்டில் கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம சரியாக கியூரிங் பண்ணாமல் காங்கிரீட்டின் மேற்பரப்பு வேகமாக ஆவியாச்சுன்னா, அதாவது காங்கிரீட் மேற்பரப்பு ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆச்சுன்னா காங்கிரீட்டில் கிராக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து காங்கிரீட்டில் கிராக் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம காங்கிரீட்டுக்கு M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா மிக்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1:3, அதாவது 1 பங்கு சிமெண்ட், 1.5 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி. அப்படி இல்லைன்னா 1:2:3 மிக்ஸ் ரேஷியோ, அதாவது 1 பங்கு சிமெண்ட், 2 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லியை பயன்படுத்தலாம். சில சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மூட்டை காங்கிரீட் போடும்போது இந்த மிக்ஸ் ரேஷியோ ஃபாலோ பண்ணாம தேவைக்கு அதிகமாக மணலை பயன்படுத்தி காங்கிரீட் போடுறாங்க. அப்படி போடும்போது என்னன்னா, மணல் வேகமா ஷிங்க் ஆகும். அப்படி வேகமா ஷிங்க் ஆச்சுன்னா இந்த மாதிரியான வெயில் காலங்கள்ல காங்கிரீட் ஷிங்க் ஆகும் போது கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, காங்கிரீட்டு வேகமாக ட்ரை ஆகிறத தடுக்கிறதுக்காக சரியான நேரத்தில் கியூரிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கான்கிரீட் போட்ட உடனே மேலே பாலித்தீன் கவரோ இல்லை தார்பாலினை வச்சு கவர் பண்ணோம்னா கான்கிரீட்லேருந்து வேகமாக தண்ணி ஆவியாக தடுக்கலாம். அப்படி தண்ணி வேக ஆவியாகலைன்னா கான்கிரீட் சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அப்படி ட்ரை ஆகலைன்னா கிராக்ஸ் வரதை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து நம்ம பயன்படுத்தும் மணலில் தேவைக்கு அதிகமாக டஸ்ட் இருக்கக்கூடாது. தேவைக்கு அதிகமாக டஸ்ட் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக வெயில் காலங்களில் ஸ்ட்ரிங்க் ஆகும், அதனாலையும் கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது சரி, வந்த கிராக்கை எப்படி சரி செய்வது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி தோணலாம். பொதுவாக வெயில் காலங்களில் வரக்கூடிய கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈரப்பதமாக இருக்கும் போது, அதாவது காங்கிரீட் வந்து ஈரப்பதமாக இருக்கும் போது இந்த மாதிரி கிராக்ஸ் வரும். அது வந்து பிளாஸ்டிக் ஸ்ரிங்கேஜ் கிராக்னு அதை சொல்லுவோம். வந்த கிராக்கை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காங்கிரீட் மேலே திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உட்டன் மட்டக்கோலை வச்சு திருப்பி ஒரு முறை காம்பாக்ஷன் பண்ணி, அதாவது அதுக்கு மேலே நல்லா தட்டி கொடுத்து கிராக்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் சீமாத்தை வச்சு மேலே கோடு போட்டு விட்டோம்னா அந்த வந்த கிராக்கு தெரியாமல் நம்ம மறைஞ்சிடும். இந்த மாதிரி செய்யும்போது வந்த கிராக்கும் ஈரப்பதத்திலே சரி செய்ய முடியும். சில சமயம் நம்ம கவனிக்காம விட்டோம்னா அந்த கிராக் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த கிராக்ல பாத்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரை ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கலை வச்சோ இல்லை வந்து கிராக் ஃபில்லிங்கை வச்சு அதை ஃபில் பண்ணுவோம். ஸோ முடிஞ்சு வரைக்கும் வந்த கிராக்கை ஈரப்பதமாக இருக்கும் போதே சரி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனதாக இருக்கு நம்புறேன். மீண்டும் நல்லதொரு காலையில் சந்திப்போம். நன்றி.